ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்தி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து வெஸ்ட்ஃபீல்ட் வேலி ஃபேர் மால் வந்திருக்கிறோம். இந்த மாலை பற்றி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து பேஏரியாலேயும் வந்து நம்பர் 2 மால் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற யூனியன் ஸ்கொயர் மால் வந்து நம்பர் 1. ஸோ இந்த மால் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த சைட்லாம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா பெருசாகவே இருக்குது. சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் அப்போ வந்து நான் என்னால் இங்கே வர முடியல. அதனால் சரி ஓகே, ஆஃப்டர் கிறிஸ்மஸ் வந்து எனக்கு இங்கே வேறு ஒரு வேலையாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு சரி அப்படியே நம்ம மாலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது வேலி ஃபேர் மால் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ஸோ மாலுக்கு வந்திருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் கடை எல்லாமே வந்து இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்க. கடையில் பார்த்தீங்கன்னா நிஜமாவே நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் வந்து இவர் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணிட்டுருந்தாரு, இது வந்து எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம் நட்ஸ், என்ன நட்ஸ் மிக்ஸு, என்ன சாக்லேட் மிக்ஸு, ஹேசல் நட்டா இல்லை ஹேசல் நட் நட்ஸா இல்லை வேறு என்ன சாக்லேட் மிக்ஸுங்கிறதுலாம் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் வேலி ஃபேர் மாலுக்கு போனீங்கன்னா இந்த சாக்லேட் ஷாப் கண்டிப்பாக போங்க. அழகாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டிங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சாக்லேட்டை பற்றி. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த சைடு, இங்கே வந்து ஒரு தியேட்டர் மூவி தியேட்டர் வந்திருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம் டீ ஷாப்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரிஜினலி வந்து அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட் போக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து சாக்லேட்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். இங்கே எல்லா கேண்டிஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. பட் எனக்கு இங்கே இவங்களுடைய மில்க் சாக்லேட், அப்புறம் வந்து மில்க் சாக்லேட், அப்புறம் டார்க் சாக்லேட், அப்புறம் வந்து காஷ்மீர் போட்ட சாக்லேட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், நீங்களே எடுத்து வெயிட் பார்த்து பே பண்ணிட்டு வந்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்க்கிங் கிடச்சிச்சுன்னா தட்ஸ் யோர் லக்கிடுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும், எப்போவுமே கூட்டமாக இருக்குது இந்த மாலில். ஸோ வீக்கெண்டில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து வீக் டேஸ் தான், பட் ஸ்டில் வந்து ஆஃப்டர் கிறிஸ்மஸ் டேங்கிறனால வந்து மக்கள் நிறைய இங்கே ஷாப்பிங் எல்லாம் வருவாங்க. அப்படிங்கிறனால வந்து இன்றைக்கி எனக்கு கீழெலாம் பார்க்கிங்கே கிடைக்கல, நான் வந்து அப்படியே டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படின்னு நான் தேடிக்கிட்டே வந்து எங்கேயுமே காணும், கடைசியாக ஒரு ஓரத்தில் வந்து எனக்கு ஒரு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ அப்படியே வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன கூட்டமாக இருக்குதுங்க, என்ன கூட்டத்தில் அடித்து பிடிச்சி போனாலும் வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் மால்னு கேட்டிங்கன்னா வந்து வெஸ்ட்ஃபீல்ட் வேலி ஃபேர் மால் தான் வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு மால். அதனால் வந்து எனக்கு இங்கே எவ்வளோ கூட்டத்தில் வந்தாலும் நான் ஹாப்பியாக மால்குள்ளே வந்தால் ஹாப்பி ஆயிருவேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.